ஐயா வணக்கம். வணக்கம். நாம் இப்போ வந்து அருள்மிகு பிரசன்ன பார்வதி சமயத்தை சோமேஸ்வரர் திருக்கோவில் என்று சொல்லப்படும் குணமதீஸ்வரர் ஆலயத்து வாசலில் இருக்கோம். அந்த ஆலயத்தின் கோபுர வாசலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கோபுரங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் பரவலாக மன்னர்கள் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஆந்திரா மேக்ஸிமம் ஆந்திரா வரைக்கும் போகிற இந்த பக்கம் கர்நாடகா அந்த சைடு வரைக்கும் இருக்குது. வடக்கில் நான் பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கேன். அங்கே இந்த மாதிரி ராஜகோபுரங்கள் தனியாக வந்து எந்த ஆலயத்துலேயும் ஒரு பிரவேச கோபுரம் அந்த மாதிரி இல்லை. இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் வந்து மன்னர்கள் இதை வந்து குறிப்பாக எதை மனதில் வைத்து இது போன்ற கோபுரங்களை அமைத்தார்கள்? நீங்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கோபுரம் இருக்குது, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்திய கோயில் கட்டடக்கலையவே இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்களையும் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வட இந்திய கோயில்கள், நீங்கள் பார்த்துருக்கலாம். வட இந்திய கோயில்கள்னால் மகாராஷ்டிராவிலேருந்து ஆரம்பித்து நார்த்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வட இந்திய கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை சிற்ப சாஸ்திரங்கள் வந்து நாகரம் அப்படின்ற ஒரு பேரில் அழைக்குது. அந்த நாகர கோயில்களில் வந்து அதுக்குரிய அமைப்புகள் வந்து தோரணம் தான் அதனுடைய இது. அதனுடைய வாயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரணங்கள் இருக்கும். அதுதான் வந்து வாயிலினுடைய என்ட்ரன்ஸ். அதுவே ரெண்டாவது வகையை சேர்ந்தது நாகரத்தை வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு இது. அது தமிழ்நாட்டில் மட்டும், தமிழ்நாட்டில் கிருஷ்ணா வரையில் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நிலப்பகுதியை சொல்லக்கூடியது. அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கட்டடக்கலை அப்படின்னு சிற்ப நூல்கள்லாம் சொல்லுது. அதில் தான் வந்து அதில் ஒரு முக்கியமான கூறாக இருக்கிறது தான் இந்த கோபுரங்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மூணாவது கட்டடக்கலை அது வந்து வேசரம் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. அது எதுனா கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடக்கலைக்கு பேர் வேசரம்னு சொல்லுது. அந்த வேசரம்ன்றத ரெண்டுத்தையும் கலந்தது, நாகரமும் திராவிடமும் கலந்த ஒரு கட்டிடக்கலைக்கு வேசரம் அல்லது மிஸ்ரம்ன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. அதை அதுக்கு மிக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா பட்டடக்கல். பட்டடக்கல் போனோம்னா ஒரே பாபநாத சுவாமி கோயில் ஒன்று இருக்குது கர்நாடகாவில். அதில் வட இந்திய கோயிலும் ஒரே கேம்பஸில் ஒரு கோயிலுக்கு வந்து வட இந்திய விமானத்தை கட்டியிருப்பாங்க, சிகரத்தை கட்டியிருப்பாங்க. இன்னொரு கோயிலுக்கு வந்து தென்னிந்திய விமானத்தை கட்டியிருப்பாங்க. மூணாவது கோயில் ரெண்டுமே கலந்து ஒரு புது விதமாக கட்டியிருப்பாங்க. அதுதான் பின்னால் வேசரமாக வளருது. ஆகவே வட இந்திய பாணியும் தென்னிந்திய பாணியும் அல்லது தமிழக பாணியும் கலக்கக்கூடிய ஒரு இடமாக கர்நாடக பகுதி இருக்குது. அது பேர் வேசரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் கோபுரத்தினுடைய ஒரு வகையை வந்து அங்கே லேசாக பார்க்கலாம். நம்ம கர்நாடகா வரையிலும் நாம் பார்க்குறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்த கட்டடக்கலையில் கோபுரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இதனுடைய தோற்றம் ரொம்ப முக்கியமானது. எப்படிலேருந்து வந்ததுன்னா எப்பயுமே வந்து கடவுளை வந்து ஒரு மன்னராக பார்க்குற ஒரு குணம் தான் இல்லை. உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவன் தான், தலைவன். அந்த தலைவனை தான் வந்து இறைவனாக உருவகப்படுத்துறது. அப்படி இருக்கிறப்ப கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்ன்ற சொல்லி சங்க காலத்துலேருந்து இந்த கோயில்ன்ற வார்த்தை நமக்கு வருது. கோனாவே அரசன், இல்லைனா வீடு. கோயிலே வந்து ஆரம்பத்தில் இந்த சொல்லுடைய பொருளே வந்து அரசனுடைய வீடு தான், அரண்மனை தான். கோபுரம்ங்கிறதும் அதே மாதிரி தான். கோன்றது அரசம், அதனுடைய புறம்ங்கிறது அவனுடைய வீடு. ஆனால் இதில் வந்து இந்த கோபுரம்ன்ற சொல்ல பொறுத்தளவில் இன்னொரு மீனிங்கும் சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கோன்னா பசு, புறம்னா அதனுடைய பசுக்கள் இருக்கக்கூடிய இடம். ஆரம்பத்தில் வந்து பசுக்கள் இருந்த இடத்த அடையாளப்படுத்துறதுக்காக தான் கோபுரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த கருத்தும் சொல்கிறாங்க, அரசர்கள் இருப்பிடம் அந்த கருத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் உயரமான இருப்பிடம், மாட மாளிகை இது மாதிரியான இதெல்லாம் வந்து பசுக்களுக்கோ மாடுகளுக்கோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது வந்து ராஜாக்களுடைய வீடு அப்படிங்கிற ஒரு சென்ஸில் தான் வந்து கோயில்ன்ற சொல்லும் கோபுரங்கிற சொல்லும் இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரியான ஒரு அமைப்பு இதனுடைய, அதாவது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளியில் ஒரு தோலவீரன்ற இடம் இதில் இருக்குது. அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு வாசல்னு ஒரு இடம் இருக்குது. வடக்கு வாசல், அதாவது அக்ரபாலிஸ் இருக்கும், பெய்லி அக்ரபாலிஸ்லாம் இருக்கு பாருங்கள். மேட்டு குடிமக்கள் வாழக்கூடிய இடம், மிடில் டவுன், லோயர் டவுன், மொத்தம் மூணு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க அந்த குடியிருப்பையே. அதில் அந்த மேட்டு குடிமக்கள் வாழக்கூடிய வட பகுதி வந்து
அதை வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிற அந்த இவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து அரசனுக்கான மாளிகை அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் சொல்கிறாரு. அதில் உள்ள போகிற இடத்துல இந்த அமைப்பு இருக்குது, கோபுரம். கோபுரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு பா வடிவ கட்டடங்கள் இணைந்தது. உள்பக்கமாக போனீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும், அதில் ஒரு மேடை இருக்கும், ரெண்டு பக்கமும் மேடை இருக்கும். உள்ளே நீங்கள் உள்ள ஒரு யானை போகிற அளவுக்கு ஒரு உயரமான ஒரு இடம் இருக்குது, அதுதான் கோபுர வாசல் அப்படிங்கிறது. இதே அமைப்பு தான் வந்து தோளவீராவிலையும் இருக்குது. தோளவீராவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப பிற்காலத்தில் வேற எங்கேயுமே இல்லை. அந்த நாகரிகம் அழிஞ்சதுக்கப்புறம் வேற எந்த மாநிலங்கள்லையும் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே அதனுடைய எச்சங்கள் இருந்து அது வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ராஜகோபுரமாக வளர்ந்துருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக அந்த ராஜகோபுரம் அப்படின்றது வந்து அதுக்கான ஒரு ஒரு சீக் ஒரு இது என்னங்க, ஒரு கன்செப்ட், அதுக்கான என்ன மாதிரியான ஒரு கன்செப்ட் அது? அதான் கோபுரம் கதை நான் ஏற்கனவே சொன்ன போது ராஜாக்கள் உள்ளது, ஆனால் ராஜன்றது ராஜகோபுரங்கிறதுலேருந்து தான் ராஜகோபுரமாக பின்னால். இப்போ நம்ம இந்த ராஜகோபுரன்ற பேர் வந்து கான்செப்ட் எல்லாம் விஜயநகர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு மேலே சாதாரண கோபுரம், அந்த கோபுரத்துக்கு யாராவது ஒரு மன்னனுடைய பேர் இருக்கும், அவன் வாயில் இவன் வாயில் அப்படின்ற பேர் இருக்கும். இப்போ இவங்க பீரியட்லேருந்து தான் வந்து ஒரு ஒரு மன்னனும் ஒவ்வொன்றுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பான், அதாவது ஒரு ஒரு பரம்பரையினரும். இப்போ சோழர்கள் எடுத்தீங்கன்னா விமானம் கருவறை மேலே இருக்கக்கூடிய உயரமானது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பாண்டியர்கள்னு பார்த்தீங்கன்னா மண்டபங்கள், பெரிய 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 பல மண்டபங்களை உள்ளடக்கி கோயிலை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி விஜயநகர மன்னர்கள் வந்து கோபுரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏற்கனவே பழைய கோயில் இருக்கும், அதில் கோபுரத்தை உயரமாக கட்டுறது, எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க கோபுரத்தை கட்டுறது தான் முக்கியமாக இருக்கணும். அதனால தான் வந்து அந்த கோபுரம்ன்ற சொல்லோடையே அவங்க பேரும் இணைஞ்சு போயிடுச்சு. ராஜகோபுரம்ன்றது அந்த ராஜாக்கள் கட்டினால ராயர்ன்ற சொல்லிலிருந்து ராஜகோபுரம் சொல்லி இப்போ ராஜகோபுரமா கோபுரமா இப்போ நல்லா தமிழ் வார்த்தை என்னங்க அதுக்கான? ராஜகோபுரம் தான். ஆமாம், ராஜகோபுரம் தான். கோபுரம்ங்கிற சொல்லே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில், அதே தான் கோபுரம், அரசனுடைய இருப்பிடம்ன்றது. சரிங்க. அதனுடைய பொருளும் வந்து வாய், அதாவது ரெண்டு சொல் இருக்கு நம்ம கோயில் கட்டிடக்கலையில், ஒன்று கோபுரம், இன்னொன்று வந்து விமானம். நிறைய பேருக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் தெரியறது இல்லை. சிற்ப நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா கருவறை, அந்த கருவறைக்கு மேலே எழுப்பப்படக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் பேரு விமானம்ன்றதும், வாசல்ல இருக்கிறது பேரு கோபுரம். ரெண்டுத்துக்கும் கட்டடக்கலை அமைப்புலயும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அது பெரும்பாலும் சதுரம், அதனுடைய கருவறை வந்து பெரும்பாலும் சதுரமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோபுரமானது எப்பயுமே செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். அதனுடைய பிளானை பார்த்தீங்கன்னா செவ்வகமாக தான் இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் தான் அதனுடைய வடிவமாக இருக்கும். ஏன்னா அந்த ரெக்டாங்கிள் ரெண்டாக பிரித்து ஒரு வழி போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதனுடைய சிகரம்னு சொல்லக்கூடிய உச்சி பகுதியில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கலசங்கள் இருக்கும். அது செவ்வகமாக இருக்கிறதுனால அது பேர் சாலைன்னு பேர், ஒரு வண்டி கூட்டு அமைப்பில் தான் அதனுடைய அமைப்பு இருக்கும். ஆனால் அது விமானத்தினுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்று சதுரமாக இருக்கும் அல்லது வட்டமாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு ஸ்கொயரு அல்லது வட்டம்ன்றது ஒரே இது, அதனால் சூரியம் ஒன்றாதான் இருக்கும். ஆமாம். அதுக்கு விதிவிலக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த விமானத்தில் என்ன விமானத்தை பற்றி பேசும்போது அது கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் பேசுவோம். ஆமாம், குறிப்பிட்டு இந்த கோபுரத்தை பற்றி, இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய வடிவமைப்பு, இதை பற்றி அதாவது எந்த ஒரு கோபுரம் வந்தாலும் சரி விமானமாக இருந்தாலும் சரி உயர் அமைப்பில் வந்து ஆறு வர்க்கங்கள் சேர்ந்தது தான் ஒரு கோபுரமோ அல்லது விமானமோ, எல்லாத்துக்குமே ஒன்று தான். செவ்வகமாக இருக்குது, அது சதுரமாக இருக்குது, அவ்வளோதானே தவிர கீழே இருக்கிறது பேர் அதிஷ்டானம். எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து முதல் படியை என்ன சொல்லுவோம் நம்ம, அடித்தளமாக போடுறோம் இல்லைங்களா, தரைத்தளத்தில் அந்த பீடம் மாதிரி. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு கட்டிடம் கட்டணும்னா அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வந்து அதிஷ்டானம். அதுக்கப்புறம் ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவர் தான் வந்து கால்னு சொல்லக்கூடியது, சுவர் கால்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூரைன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அந்த கூரை தான் வந்து பிரஸ்தரம்னு சொல்லக்கூடியது. இந்த பிரஸ்தரம் வரையிலுமான அமைப்புக்கு சிற்பிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்ல மாதிரி இந்த ராஜகோபுரம் கட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த காலத்திலிருந்து கம்பல்சரியாக எல்லா கோபுரமும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பிரஸ்தரம் சொல்லக்கூடிய கோபுரத்தினுடைய கூரை மட்டம் இருக்கு பாருங்க, அது வரையிலும் கல்லால் தான் கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலே செங்கல்லால் கட்டுவாங்க. இதுதான் வந்து ட்ரெடிஷன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதனால பேரே என்ன சொல்லுவாங்கன்னா கல்காரம்னு பேர் இதுக்கு.
கல்லால் கட்டப்பட்டது. அந்த பிரஸ்தர வரையிலுமான அதிஷ்டானத்திலிருந்து பாதம் பிரஸ்தர் அந்த மூணு சேர்ந்த அமைப்புக்கு பேரு கோபுரத்தை பொறுத்தவரை கல்காரம். அது ஒருவேளை சிமெண்ட்ல கூட ஒன்னு ரெண்டு விதிவிலக்க கட்டியிருப்பாங்க, ஆனா பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அது கல்கார வரையிலும். ஒரு கோபுரம் வந்து கல்கார வரையில தான் இருக்கு, கல்கார வரையில முடிச்சு கல்கார்ன்ற ஒரு பேரே வந்து காரணம் வந்து அந்த அளவுக்கு இந்த மூன்று அங்கங்களும் கல்லால கட்டிட்டு அதுக்கு மேல வரக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய அமைப்பை வந்து செங்கல்லால கட்டியிருப்பாங்க. இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இருக்கிற கோவில்களுக்கான கோபுரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஏதாவது தனித்தன்மை ஏதாவது இருக்குங்களா, மற்ற பிரதேசங்களில் இருக்கிறத விட, மற்ற மாவட்டங்களில் இருக்கிறத விட நம்முடைய மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கோவில்களில் வந்து ஏதாவது இந்த கோபுரங்கள் ஏதாவது ஒரு தனித்தன்மை ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இது ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை அந்த மாதிரி. அது இல்லை, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடங்களில் வந்து கோயிலுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், நிறைய கோயில்கள் இருக்கும், கோபுரங்களோடு கூடிய கோயில்கள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் பழங்கால கோயில்கள் எதிலுமே ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட இல்லை, எக்ஸப்ஷனலாக ஒன்று கூட நம்மளால் சொல்ல முடியல. ஒன்று விமானம் இருந்தாலும் இருக்கலாம், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கல்காரம் வரையிலும் ஒரு அஞ்சு அல்லது ஆறு இடத்துல நமக்கு விமானங்கள் கிடைச்சிருக்குது, சுற்று ஆலயங்கள் சிலதெல்லாம் கிடைச்சிருக்கே தவிர ஒரு இடத்துல கூட கோபுரம்ங்கிறது கிடைக்கல. அப்படி கிடைச்சிச்சுன்னா ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு கல்காரம் வரையிலும் கிடைச்சிருக்கு. நம்ம பார்த்த ஒரு ரெண்டு மூணு இடங்களில் மட்டும் நமக்கு கோபுரம்ங்கிற ஒரு அமைப்பு கிடைச்சிது. அந்த கோபுரங்கள் அதாவது சூளகிரியில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்களா, அதுக்கு முன்னால் ஒரு கோபுரம் இருக்குது, அது பழங்காலத்துக்கு ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு கோபுரம். கோபுரத்தை பொறுத்தவரை, கோபுர கட்டடக்கலையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததோ அதே அமைப்பு தான் அங்கேயும் காட்டியிருக்காங்க. சிறப்பாக கோபுரத்தில் அவங்க வந்து வித்தியாசத்தை இந்த பகுதியில் காட்டல, கோபுரத்தில் எண்ணிக்கையே கம்மி, அதுலேயும் வந்து சாதாரணமாக தான் கட்டியிருக்காங்க தவிர வேறு எந்த ஒரு கலை தாக்கத்தை வந்து நம்ம கோபுரத்தில் பார்க்க முடியும். ஐயா, இந்த குறிப்பிட்ட இந்த கோவில் குணமதீஸ்வரர் கோவிலுடைய இந்த கோபுரத்தின் அமைப்பு பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட கோயிலானது வெறும் கல்காரம் வரையில் தான் இருந்திருக்கு. அது மேலே வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கோபுர அமைப்பு இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே இந்த நாலு மூலையில் நந்தி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போய் மிக சின்ன அளவில் தான் இருந்திருக்கு. இதை முழுக்க மாற்றி நவீன பாணியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கோபுரத்தை கட்டியிருக்கிறாங்க. இதுதான் கோவிலின் பழைய கோபுரம். நவீன பாணியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கோபுரத்தை கட்டியிருக்கிறாங்க. இதனுடைய அமைப்பு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்கார வரையிலும் கல்லில் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒன்று ரெண்டு மூன்று நிலைன்னு நினைக்கிறது, மூணு நிலை தான், மூணு நிலை கோபுரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிலைகளை பற்றி சொல்லணும்னா அது கொஞ்சம் நீளமாக போகும். அதான் நிலம்ன்றது இப்போ இருக்கக்கூடிய நம்ம மாடி மாதிரி தான். ஒரு வீடு இருக்குன்னா நம்ம ஒரு ஒரு ஃப்ளோரோட நின்று போச்சுன்னா அதை வந்து ஒரு தளம்னு சொல்லி சொல்லுவோம். அது ரெண்டு மாடி மூணு மாடி, இதான் மாடி கணக்கு தான் அது. அது மாதிரி இது வந்து எப்பயுமே வந்து கோபுரத்தை பொறுத்தளவில் இரட்டைப்படையில மாடிகள் இருக்காது. மூன்று நிலை கோபுரம், ஐந்து நிலை கோபுரம், 7, 11, 13, 15 இது மாதிரி தான் இருக்கும். அது அந்த வகையில் வந்து இது வந்து மூன்று நிலை கோபுரம். இந்த கோபுரத்தின் பின்னடிவார அமைப்பு பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. அதாவது அதிஷ்டானம்ங்கிறது முதல் அமைப்புன்னு அமைப்புன்னு சொன்னேன் பாருங்க, அது இங்கிருந்து தான், இங்கிருந்து இது வரையிலுமான அமைப்பு வந்து அதிஷ்டானம்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வந்து உபபீடம், அது பேர்லேயே தெரியும், பீடத்துக்கும் கீழே உபமாக இருக்கக்கூடியது, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது. இது வைக்கிறதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டடத்தினுடைய உயரத்தை தூக்கி காட்டணும், உயரமா காட்டணும். இதை மட்டும் நீங்க அதிஷ்டானத்தை மட்டும் பெருசா காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரெண்டு அங்கங்களா காட்டணும். அதுக்காக ரெண்டு அதிஷ்டானமும் செய்ய முடியாது, அதனால ஒரு புது அங்கமா சேர்த்திருப்பாங்க. எங்கெல்லாம் கோயிலாகட்டும், அதாவது கோபுரமாகட்டும், மண்டபமாகட்டும், அல்லது விமானமாகட்டும், எங்கெல்லாம் வந்து உயரம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து உபபீடத்தை சேர்ப்பாங்க அதிஷ்டானத்துக்கு கீழே. அந்த வகையில வந்து கீழே வந்து இது பேர் வந்து உபபீடம் அப்படின்ற ஒரு அமைப்பும், இங்கிருந்து இது வரையிலும் இருக்கிறது வந்து அதிஷ்டானம். இந்த சின்ன ஒரு பகுதி பேர் வேதிகைன்னு பேர்,
அதுக்கு மேல உள்ளதுதான் கால் அல்லது சுவர் அப்படின்னு பேரு. அதுக்கு மேல உள்ளது ரூஃப் கல்லு கட்டியிருக்காங்க.